श्रीमाधवान् सुदाम्बरी पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम भारद्वाजं षटारिंशुभगुणान् पंडितेन्द्रम भजेहम सूनुं नारायणस्य संस्कारमाद्य ग्रंथान् वीररद्वीषटारेः नस्तभारं सुम्मे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसाधयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः रुचो यजूघुंक्षि सामानि तथैव आतर्वणाय च सर्वम् अष्टाक्षरान्तस्तं यच्चान् यदि दिवाङ्मयम् சதுர்வேதங்களும் இந்த திருவட்டெழுத்துன்னு சொல்றோமே அந்த மூலமந்திரம் திருவஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம். வியாபக மந்திரங்கள் அவ்வியாபக மந்திரங்களை காட்டிலும் ஒஸ்தியானது. அந்த வியாபக மந்திரங்கள் மூன்றினுள்ளும் தலை சிறந்தது முதன்மையானது இந்த அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரத்தை பத்து உபனிஷத்துக்களும் உத்கோஷித்தன. அதுவே எம்பெருமானை அடைய வழின்னு சொல்லிட்டு ஆனந்தவல்லி ஆரம்பமே பிரம்ம விதாப்னோதி பரம்னு சொல்லித்தானே ஆரம்பிச்சுது. அதனால் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் மேலான இடத்தை அடைகிறான் அப்படின்றது தானே அர்த்தம். அதனால் பிரம்மத்தை எதன் மூலம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருவஷ்டாட்சரம். அதில் முதல்ல ஓங்கார பிரபவா வேதாகா அப்படின்றத இந்த பிரணவத்திலேயே சர்வ வேதங்களும் அடங்கி இருக்கு அப்படின்றத நாம் ஓம் இதி பிரம்மன்னு அந்த சீக்ஷாவலியில் கிரமேண நன்னா அனுபவித்தோம். அதுக்கு மேலே இப்போது ஆனந்தவல்லியில் நாம் பார்த்துட்டுருக்கிறது அன்னமயமான சரீரம், அதனுள்ளே பிராணமயமான சரீரம், அதனுள்ளே மனோமயமான சரீரம். அது அந்த மனோமயமான சரீரம் எப்படி இருக்குது அப்படின்றத போன இதில் கொஞ்சம் பார்த்தோம். த
तस्माद्भायेतस्मात् प्राणमयात् अन्योन्तर आत्मा मनोमयः तेनैष पूर्णः सवायेष पुरुषविद एव तस्य पुरुषविदताम् अन्वयम् पुरुषविदः तस्य यजुरेव शिरः ऋग्दक्षिणपक्षः साम उत्तरपक्षः आदेश आत्मा अथर्वाङ्गिरसपुच्छम् प्रतिष्ठा तथा एष श्लोको भवति। इंगे मनस पत्ति वेदम पेसरदु அன்னமயமான சரீரத்துக்கு அதாவது ஸ்தூல சரீரத்துக்குள்ளே பிராணமயமான சரீரம் அந்த பிராணமயமான சரீரத்துக்கு அடுத்தாப்புல அதை காட்டிலும் சூக்ஷ்மமான அதை காட்டிலும் நுண்ணியதான இந்த மனோமயமான சரீரம் இந்த மனோமயமான சரீரம் எப்படி இருக்குன்னா இதுக்கு அங்கங்களா உபனிஷத்து வேதங்களை சொல்றிருக்கு. அப்போ அதனுடைய இது பிராண உடம்ப போன்றவே தான் தோற்றத்திலே இருக்கும். வேதமானது இதன் சிரசு, நாலு வேதம் சேர்ந்து அதுக்கு சிரசா இருக்கு. ரிக்வேதம் வலது பக்கமாகவும் சாமவேதம் இடது பக்கமாகவும் எம்பெருமானுடைய ஆக்ஞைங்கிறது தான் இதுக்கு சரீரமா இருக்கு. அதர்வ வேதம் இதனுடைய கீழ்ப்பகுதியாக இருக்கு. இதுல இந்த மனோமயமான சரீரத்தின் ஆதாரம் என்ன, அதை நாம் எவ்வாறு உணரலாம்? இது வெறும் ஞானம் மட்டுமில்லை, உணர்ச்சிகள் அவ்வப்போது நமக்கு மனதிலே தோன்றுகின்ற புது புது கருத்துக்கள். அப்புறம் ஒன்ன சரின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணுவோம், அது தப்பா போயிடும். அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு நம்மளுடைய அனுபவத்தினாலே திருத்திக்கிண்டு போறது. இது எல்லாத்துக்கும் இருப்பிடம் மனசு. இந்த மனசை பத்தி சிந்தனையாளர்கள் எவ்வளவோ சொல்றா. அதில் இந்த மனசானது மூணு வகைப்படும். அது சித்தம்னு, ஸ்மிருதின்னு, புத்தின்னு. இப்போ சித்தம்னா என்ன? அது பாட்டுக்கு இஷ்டப்படி நடக்கிறது சித்தம். சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு கூட சொல்கிறது இல்லையா இப்படி. அதுக்கப்புறம் நாம் முன்னால் ஏதோ நமக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதை நினச்சி பார்க்குறோமோனோ, அதை மனசால் ஸ்மரிக்கணுமோனோ, அப்போ அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். பழசை ஞாபகப்படுத்துறது. புத்தி ஒன்றை வச்சுட்டு இது சரியா தப்பா, இதுக்கு மேலே இதை கொண்டு எப்படி பண்ணணும், இப்படியெல்லாம் நாம் வந்து அதை ஆலோசித்து பண்ணுறோமே, அது புத்தி. இதை இங்கிலீஷில் மைண்ட், இன்டலெக்ட், பிரைன் இப்படிலாம் சொல்லுவார். இதில் மூளைன்னு ஒன்றும் தனியாக சம்ஸ்கிருதத்தில் நம்ம இதில் சொல்லலை, அது இந்த மனோவியாபாரத்தோடையே சேர்த்து கொடுத்தோம். ஏன்னா மனது தான் எல்லாத்துக்கும் காரணம், அதுதான் கட்டளை பிறப்பிக்கிறதுங்கிற மாதிரி ஜீவாத்மாவோட மனசு தான் முதல்ல சேர்ந்துருது. அது கர்மேந்திரியமா அல்லது ஞானேந்திரியமா? இப்போ முன்னால் இருக்கிறத நினச்சி பார்க்கறதுங்கிறதான கர்மத்தை பண்ணுறதுனால அது கர்மேந்திரியம். மேலும் இந்த கர்மங்களை செய்யக்கூடிய கர்மேந்திரியங்களுக்கு
ஆக்னியை கொடுக்கறதுனால அது கர்மேந்திரியமாகவும் கர்மேந்திரியத்துக்கு தலையாக செயல்படுறது. அந்த தன்னுடைய புத்தியை கொண்டு ஞானத்தை அடையிறதுனாலே அது ஞானேந்திரியமாகவும் இருக்கு. இப்படி இந்த வாகாதி பத்து இந்திரியங்களுக்கும் தலைவனாக, அதாவது இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அஞ்சு, நாம அஞ்சு இந்திரியங்களால கர்மத்தை பண்றோம். அப்போ ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, இந்த பத்து இந்திரியங்களும் வாகாதி இந்திரியங்கள்னு சொல்லுவா. இந்த பத்து இந்திரியங்களையும் அடக்கி ஆள்வது இந்த மனசு. அது அடக்கணும். அது எப்ப அடக்கும்னா, இவனுக்கு எப்ப விவேகம் பிறக்கிறதோ, இவனுக்கு எப்ப தான் பண்றதெல்லாம் தப்புன்னு மனசுல படுறதோ, அப்போ அது ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவனுக்கு ஒரு ஜென்ம சுகிருதத்தினால ஒரு நல்ல பாகவதோத்தமான ஆச்சாரியாளுடைய சம்பந்தம் ஏற்பட்டு, அதனால அவன் திடீர்னு ரொம்ப கெட்டவனாக இருந்தவன் ஓவர் நைட் ரொம்ப நல்லவனாயிடுவான். அதுக்கப்புறம் ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டமேனு ரொம்ப நிர்வேதப்பட்டு, அது இவ்வளோ பாப்பங்களுக்கு என்ன நம்மளால் என்ன பிராயச்சித்தம் பண்ண முடியும், சரி எல்லாத்துக்கும் மொத்தமான வேகமாக ஆச்சாரியா திருவிடையில் பிரபத்தி பண்ணி அப்படியே தான் முன்னால் இருந்ததுக்கு ரொம்ப வருந்தி. இப்போ ஒரு பிராயச்சித்தத்துக்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஐயோ நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமேன்னு நம்ம மனசுனால நிர்வேதப்பட்டோம் வருந்துறோம்னாலே நாம் பண்ண பாபத்தினுடைய கால் பகுதி கழிஞ்சது. இவ்வளவு பாபமண்டமே இந்த பாபத்தை நாம் எப்படி கழிக்க போகிறோம்னு அதுக்கு உண்டானதான செயல்முறைகளை உபாயங்களை இதை எப்படியாவது நம்ம தீர்த்துக்கணும்னு ஒருத்தன் முயல்றான்னு வச்சுங்கோ, அப்போ அவனுடைய இன்னொரு கால் பங்கும் போச்சு, அப்போ அரை பங்கு பாபம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த உரிய பிராயச்சித்த கர்மாவை பண்ணுறான் பாருங்கோ, பண்ணும்போது கால் பங்கு போச்சு. இப்போ முக்கால் பண்ணி முடித்ததும் அந்த எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்தினால அது அந்த பாபம் அவனை விட்டு முழுமையாக போயிடுறது. ஆனால் அந்த பிராயச்சித்தில் எப்போதும் ஒரு பெரிய அனர்த்தம் என்னன்னா, பிராயச்சித்தங்கிறது ஒரு கர்மா. இப்போது ஏற்கனவே ஒரு கர்மாவை சுட்டுவா ஒழுங்கா பண்ணாதனால பாபத்தை சம்பாதிச்சுட்டு அந்த பாபத்துக்கு சம்பளமா இந்த சரீரம் வந்திருக்கு. சரி, நாம பண்ண பாவத்துக்கு திருப்பி அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு கர்மாவை பிராயச்சித்தம்ங்கிற ஒரு கர்மாவை பண்ணி நாம தொலைச்சுப்போம்னா, அந்த பிராயச்சித்தங்கிற கர்மாவை பண்ணும்போதும் கூட எத்தனையோ தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன வரும்னா, நாம் ஏற்கனவே பண்ண பாபம் கழியாததோடு மட்டுமல்ல, இந்த பிராயச்சித்தத்தை சரியாக பண்ணாததனாலே வருகிற பாபமும் நம்மளை வந்து சேரும். இப்போ பாபத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு முன் இறங்கி நாம் என்ன பண்ணிட்டோம், இன்னும் மேலும் அதிகமான பாபத்தை தான் சேர்த்துக்கிட்டோம். இது எப்பளதான் பண்ணாலும் ஒழியாதுங்கிறதுனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியால் நிர்வேதப்படு, அதில் கால் பொங்கு போகும். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் திருவிழில் வந்து இப்படி பண்ணிட்டேன், அடியனுக்கு பிராய்ச்சித்த பிரபத்தி பண்ணி வைக்கணும், மனோவாக்காய் அனாதிகால கர்ம பிரபுத்த அப்படின்னு எத்தனையோ இது பண்ணு, எத்தனையோ அபச்சாரம் பண்ணிருக்கோம், பகவத அபச்சார பாகவத அபச்சார சஹ்யாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் பிரியமானான் கரிஷ்யமானான் ச சர்வான் அசேஷதக்ஷமஸ்வன்னு எப்படி பாஷ்யக்கார சரணாகதியத்தில் அந்த ஸ்ரீரங்கத்திலே திவ்ய தம்பதிகளான திருவரங்கனுக்கும் ரங்கநாயகி தாயாரிடத்திலையும் அழுது கதறி சரணாகதி பண்ணுறாரோ, அந்த மாதிரி நாம் ஆச்சாரியன் திருவடியில் என்ன பண்ணணும், ஒரு பிராயச்சித்த பிரபத்தியை பண்ணிக்கணும். இதனால் நான்
இந்த கர்மாவை தப்பாக பண்ணிவிட்டேன், அதனால் இந்த பலன், அதை திருப்பி சரிபடுத்துறதுக்காக அந்த கர்மாவனுடைய பலன் நல்லதாக வர்றதுக்காகவோ இல்லை கர்மாவனுடைய பலன் முடிஞ்சு போச்சு அதனுடைய துர்பலன் வந்துடுத்து அதை போக்குறதுக்காகவோ இல்லை அந்த பாபம் நமக்கு சம்பவித்ததுலேருந்து நாம் விடுபடுறதுக்காகவோ ஒரு பிராயச்சித்தமான இன்னொரு கர்மாவை பண்ணிகிட்டே போனோம்னா அது முடிவே இல்லாமல் மேலும் மேலும் பாபத்தை தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அதனால் இப்போது ஆச்சாரியாள்கிட்ட பிரபத்தி பிராய ஒரு பிரபத்தி ஆகிடுத்து, பிரபத்தி க்ஷணத்திலே எல்லா பாவமும் போயாச்சு. அவனுடைய இந்த ஜென்மத்துக்கு எவ்வளவு தேக அவசானத்தரும், இந்த சரீரம் தானாக பூமியில் விழுந்து ஒரு நேச்சுரல் டெத்து வர வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு பிராரப்த பாபம் புண்ணியம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி பிராரப்த கர்மா அதிர்ந்தாஞ்சாறு ஜென்மத்து கூட இருந்திருக்கும், அந்த மீதி எல்லா பிராரப்த கர்மாக்களையும் கழித்து சஞ்சித ஆகாமி பாபங்களையும் கழித்து பகவான் இவனுடைய தேக அவசானத்தில் அவன் மோட்சத்தை அடையும்படியாக நம்மளை சங்கல்பிக்கிறான். நம்ம அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா? பிரபத்திக்கு அப்புறம் 20 வருஷம், 15 வருஷம், 30 படியவங்கள் மாதிரி சின்ன வயசில் பண்ணால் எத்தனையோ வருஷம், இப்படி நிறைய வருஷம் நாம் பிரபத்திக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கோமே. அப்போ அந்த காலத்தில் தப்பே பண்ணாது இருக்குமா? அந்த காலத்தில் நாம் பாபம் பண்ணாதே இருக்குமான்னா, ஒரு நாள் அடியன் இப்படி விளையாட்டாக இதை பற்றி பரவாயில்ல சுவாமிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வார சொல்லும்போது சொன்னார், இப்போ நீ பிரபத்தி பண்ணிட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா, அப்படியே 45 வருஷம் ஆச்சு. போன் பண்ணு, 45 வருஷம் அதுக்கப்புறம் ஏதாவது பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிட்டியா? இல்லை. இனிமே ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தூரமும் ஒரு பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிக்கோ. பண்ணிண்டா உன்னுடைய சரீர உபாதி இல்லாத இருக்கும். அப்படியே புரியலையே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். நீங்கள் அப்போது நம்ம தெரிஞ்சே நிறையா தப்பாக பண்ணுறோம், தெரியாதையும் பண்ணுறோம். தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாத பண்ணாலும் சரி, பாபம் பாபம்தான். அந்த பாபத்துக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுனால ஒன்றை விட்டுட போகிறதில்ல யாரும். அதனால் இந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணுற பாபம் தெரியாத பண்ணுற பாபம் எல்லாத்துக்குமே ஒரு பிராயச்சித்த பிரபத்தியை நம்ம எதிர சொல்லிருக்கா. அதை பண்ணிண்டா ஒரு 3 வருஷத்துக்கு ஒருத்தரும் பண்ணிக்கோ. பண்ணிண்டா இப்போ இந்த கஞ்சாபதி காணாபதி விதய வரையாவந்தியெல்லாம் சாஸ்திராதிகளில் சொல்லியிருக்கே, சுவாமி தேசியிடம் எடுத்து ரகசித்திராது போன்றதான கிரந்தங்களில் பறக்க சாதிக்கிறாரு, அந்த மாதிரி இவனுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு. சரி, அது என்னவோ நடந்து ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 20-30 நாளில் திருப்பி ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்படியே மெட்ராஸ் வந்து ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்துன்னு வரும்போது, அதுவோ ஐ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட், ஒரு கால் இதாகி இதாச்சு. கால் சரியாயிடனே அடுத்த தரம் போனபோது பிரார்த்திச்சேன், சுவாமி சாயிச்சாச்சு, அரியன் பொம்மு இல்லை, பிராயச்சித்த பிரபத்தி இல்லை, உங்கள் ஆச்சாரியால் இருக்காரோ நான் அங்கே போய் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போது அடியன் அந்த மாதிரி இல்லை, இங்கே சுவாமி சாதிச்சது அது யார் வேணாலும் பண்ணலான்னு, அதுக்கு தான் அடியன் அப்படின்னு அடியன் பிரார்த்திச்சப்போ, இப்போ மெட்ராஸ் போனவுடனே நீ ஆண்டவன்ட்ட பண்ணிக்கிறியா? இப்போ அங்கே தான் எழுதுட்டார் அடியன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி அது வரைக்கும் எதுவோகான பெருமாளை நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமாளை பிரார்த்திச்சுட்டேன். நீ இங்கே நீயும் அங்கேயும் பண்ணிக்கோ, அதுதான் ரொம்ப வசதி அப்படின்னார். அதே மாதிரியே மெட்ராஸ் அடியன் திரும்பி வந்த உடனேயே ஆண்டவன்ட்ட பிராய்ச்சி மறுநாடு பிராய்ச்சத்தை பற்றி. அதுக்கப்புறம் பக்கம் எதுக்காக அடியே சொல்கிறேன்னா, நாம்
ஏதாவது பிராயச்சித்தம் சாஸ்திரத்தில் இப்படி விதிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பித்தோம்னா திருப்பி திருப்பி நாம் பாபத்தையே பண்ணிட்டு பாபத்துக்கே ஆளாயின்னு இருப்போம். அதான் பாபமே செய்து பாவியானேன்னாரோன்னு ஆழ்வார். அது விஷயமான வார்த்தை. அந்த மாதிரி இல்லாத நம்ம மனசில் புத்தின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அலசி ஆராயணும். எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராயணும். அதாவது அந்த வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போகாது, அதை பகுத்து அறிய தெரியணும். ஏதோ இப்போல்லாம் அந்த பொலிட்டீஷியன் சொல்கிறான்னு சொல்கிறா பாருங்க, பகுத்தறிவு பகுத்தறிவுன்னா மூட நம்பிக்கைன்னு. அந்த மாதிரியான இது இல்லை. ஏன்னா இது இன்னும் மூட நம்பிக்கைக்கு எதிரானது அந்த மாதிரி பகுத்தறிவுன்னு இல்லை. எது நல்லது எது கெட்டதுன்னு நாமளே நம்ம மனசுக்குள்ளே நல்லதையும் கெட்டதையும் பகுத்து நமக்கு நாமே அறிந்து கொள்கிறோமோ அதுதான் பகுத்தறிவு. அது என்னமோ வெளியிலேருந்து ஒன்றும் வந்துடுறதில்லை. அதனால் இந்த பகுத்தறிவுங்கிறது அது என்னமோ தொன்று தொட்டு வந்த பழக்கங்களை கடைபிடிக்கிறதுனால இந்த பகுத்தறிவு வராதோன்னு இல்லை. ஏன்னா நம்ம காட்டிலும் பல மடங்கு மன திடமுள்ளவா நம்ம பெரியவா நம்ம ஆச்சாரியாள். அவா நம்ம காட்டிலும் நன்னா சிந்திக்கும் திறன் படைத்தவர்கள். அப்போது அவள் பண்ணிட்டு தப்பாவாக இருக்கும், நிச்சயமாக சரியாக தான் இருக்கும். அதனால் அதை கடைபிடிக்கிறதுங்கிறது ஏதோ மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இல்லை, அதுதான் பகுத்தறிவு. ஏன்னா நமக்கு நம்மளுடைய மனசினாலே பகுத்து அறிய முடியாத விஷயங்களை கூட அவர்கள் பகுத்து அறிந்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறதுனால அதை அனுஷ்டிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறத இந்த விடைய சொல்லுண்டு. இந்த அனுபவ பதிவுகள் கருத்துகள் அனுபவ பதிவு அனுபவங்கள் தான் சம்ஸ்காராதிகள். அப்புறம் நமக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுறது. உணர்ச்சி ஏற்படாத மனுஷனே கிடையாது. இது சில சமயம் அறிவினாலே ஏற்படும், சில சமயம் வேறு பிரகத்தனுக்கு ஒரு அறிவே ஒன்றும் வேண்டாம், அந்த உணர்ச்சி நல்ல பைட்டிங் கோல்டு இருக்குது, -5 டிகிரி -10 டிகிரி சென்டிகிரேட், அவனே அறியாத அவன் கை கால் நடுக்குமா, அப்போது அவனுக்கு இதுமா. அதனால் அந்த உணர்ச்சிகள்ங்கிறது அது மனசால் மட்டுமில்லை, அது மனம் இல்லாத கூட அந்த என்விரான்மெண்டல் இதனாலேயும் தன்னுடைய தான் சார்ந்து இருக்கிற சமூகம் வாழ்கின்ற வாழ்க்கை அந்த அவன் இருக்கிற இடம் காலம் தட்பவெப்ப நிலைகள் இப்படி எத்தனையோ இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் எது இருப்பிடமாக இருக்குன்னா அந்த மனசு தான். இந்த மனசினுடைய செயல்பாடை நம்ம இவா ரொம்ப நன்னா சொல்லியிருக்கா. அது மனம் ஒரு குரங்குன்னு சொன்னால் பாருங்க, ஒரு சமயம் உன நினைக்கும், அது சரியா தப்பான ஆராய்ஞ்சி தீர்மானம் பண்ணுறதுக்குள்ளேயே வேறு விஷயத்துக்கு போகும், அங்கே போய் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், இப்படி சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அது அதனால தான் அது சஞ்சலமானது மனசுன்னா. இது மட்டும் இல்லை, எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது. சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, நாம் நம்மளுடைய அணுகுமுறையை எப்பொழுதுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும், அது ஒரு நேராக வச்சுக்கிட்டா தான் சரியாகணும். அதுக்கு என்ன உதாரணம்னு சொல்கிறதுன்னா அதுதான் முதல்ல நம்ம மைண்டை பாதிக்கிறது. இப்போ ஒரு சுவாமியை நாம் பார்க்குறோம், இன்னொரு பாகவதோத்தமரை, எப்போதும் அவர்கிட்டே இருக்கிற நல்லத்தை தான் நம்ம கண்ணு பார்க்கணுமே தவிர அவர் பண்ணுற தப்ப ஒரு காலம் நாம் பார்க்கவும் கூடாது விமர்சனம் பண்ணவும் கூடாது. கண்ணு இருக்கே சுவாமி, காது இருக்கே, மற்ற அவரை பற்றி சொல்லும்போது கேட்குறோம், இல்லை கண்ணை நம்மளே பார்க்குறோம், அது எப்படின்னா தெளிவு. அவர்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும்தான் கொள்ளணுமே தவிர அவர்கிட்ட இருக்கிற கெட்டதை பக்கமே போகக்கூடாது. இதுதான் இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயும் கூட சொல்கிறாள் இல்லையா, ஒரு ஒருத்தன் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கான் ஒருத்தன் பெசிமிஸ்டிக்காக இருக்கான்னு சொல்கிறாளோனும். அது மாதிரி இப்போது ஒரு டம்ளரில் ஜலம் இருந்தது, அது பாதி டம்ளர் தான் ஜலம் இருந்தது,
ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவனுடைய வியூ அப்படின்னா பரவாயில்லையே, அரை டம்ளர் ஜலம் இருக்கே இதாக இருந்தே நான் சாப்பிட்டான். இந்த பெசிமிஸ்டிக்காக இருக்கிறவனுடைய இது பாதி டம்ளர் காலியாக இருக்கேன்னா, இவனுடைய திருஷ்டி ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவன் திருஷ்டி பரவாயில்ல அரை டம்ளர் ஜலம் இருக்கேனுங்கிறது தான் நம்மளுடைய வியூ எப்போதும் இருக்கணும். அதனால் பாசிட்டிவ் சைடையே எப்போதும் பார்க்கணும், நெகட்டிவ் சைடில் மனசு போனால் கூட அது திருப்பிடணும். அதை ஒருத்தருடைய தோஷங்களையும் தூஷணங்களையும் நாம் எந்த காலத்திலையும் கை கொள்ளவே கூடாது. அதனால் என்ன வரும்னா, ஒரு பாபியை பார்த்து நீ பாபின்னு நாம் சொன்னோம்னா அவன் பாபத்தில் நமக்கு வந்துடும். நம்ம ஏன் அதை பண்ணுவானே? சாஸ்திரம் அதனால் என்ன சொல்கிறது, அவன் பாவத்தை பார்க்காத, அவன் நல்லதையே பாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த மனசு ஒரு குரங்குன்னு சொன்னோமோ அது என்ன பண்ணோம், அதை ஒரு கண்டிஷனிங் ஃபேக்டர்னு சொல்லுவாள் சைக்காலஜியில். அது எப்போதும் இருக்கும் அதுக்கு. அது நாம் என்ன பண்ணியிருப்போம், தினமும் ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வைப்போம். ரொம்ப பேர் ஆற்றுல காற்றால் எழுந்த உடனே பெட் காஃபி, அது இல்லைன்னா அவளுக்கு என்னமோ மறக்கும். அதனால் அது தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ரூடி வாசனை அந்த பழக்கம் வந்துடும். அது இல்லைன்னா அவள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மைண்டை நம்ம மனசை நம்ம கண்டிஷன் பண்ணி விட்டோம். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, மனசை இந்த கண்டிஷன் பண்ணிக்காதே. அது என்னது கண்டிஷன் பண்ணிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு கட்டுப்படுத்தி ஒரு அதாவது ஒரு நியதிக்கு உட்பட்டு வச்சுக்கிறது. அது நல்ல நியதிக்கு உட்பட்டு வச்சுருந்தா ரொம்ப நல்லது. ஒரு ஒரு ஏகாதசியும் நான் சுத்த உபவாசம் இருக்க போகிறேன், நிர்ஜலமாக இருக்க போகிறேன்னா அது நல்லது. காத்தால் எந்த பெட் காஃபி ஷாப்ட்டு தான் நான் எழுந்திருப்பேன் பரல கூட தேய்க்காதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு நியமம் தான் இல்லைங்களே, ஆனால் அது நல்லதா? அது மாதிரி கண்டிஷனிங் இதை இது பண்ணணும்னா, ஒரு குரங்கை பிடிச்சி ஒரு கேஜ் கூண்டுக்குள்ளே போட்டான், அது உள்ளே சாப்பாடு போட்டான். அது முதல்ல இங்கே சுற்றித்து அங்கே சுற்றித்து அடிச்சுது, அந்த கம்பியை பிடிச்சி கடிச்சுது, எல்லாம் மன்னித்து மேலையும் கீழையும் தொப்பு தொப்புன்னு குதிச்சுது. கொஞ்சம் நாள் இப்படியெல்லாம் பத்து நிமிஷம் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கொண்டி இருக்கேன்னு அந்த கொண்டியை பிடிச்சி இழுத்துது, கையால் திறந்தது, வெளியில் வந்துட்டு. இப்போது நம்மளுடைய அதுக்கு என்ன இது, முதல்ல அதை என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல அதை வச்சபோது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அது என்னவோ பாடுபட்டு துடிச்சு எத்தனையோ பிரயத்தனப்பட்டுது, அதனால் முடியலை. ஏதோ ஒரு இதனால இது என்னமோ இருக்கேன் கை இழுத்து பார்க்கலான்னு இழுத்து பார்த்து தாப்பா கதவு திறந்துட்டு வெளில ஒரு இழுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு அதே குரங்க அதே கூண்டுக்குள்ளே திருப்பி போட்டால், இப்போ இத்தனை எல்லாம் முதல்ல பண்ணித்து அதெல்லாம் பண்ணாது, அது என்ன பண்ணோம் அப்படியே டக்குன்னு அந்த தாப்பால் திறந்துன்னு வெளில வந்துடும். ஏன்னா அது தான் வெளியில் வரணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணித்தான் இல்லையா, இட் ட்ரை டு கம் அவுட். அப்போது அந்த மாதிரி அது வெளியில் வர்றதுக்காக அது முயற்சியை மேற்கொள்ளும் போது மேலே போச்சு கீழே இப்படி அந்த கம்பியை விரித்து பார்த்துது அது வழியாக வெளியில் போயிடலாமான்னு, கடிச்சு பார்த்துது கையால் பிடிச்சி அசைக்கி இழுத்து பார்த்துது பிடிங்கிட்டு வெளியில் போயிடலாமான்னு, என்னென்னவோ பண்ணி பார்த்துது அதால் வர முடியல. அப்புறம் அந்த கொண்டியை பிடிச்சி இழுத்தது தாப்பா திறந்தது வெளில வந்துடுச்சு. இப்போது இட் ட்ரைட் இட் டிட் சக்சீட் ஃபெயில். அதை மாதிரி இது முதல் முதல்ல அது என்ன பண்ணுறது, முயற்சி எடுக்கிறது, அந்த முயற்சி தோல்வியில் முடிகிறது, அதுக்காக மலம் தளர்றது இல்லை, திருப்பி இன்னொரு முயற்சி இன்னொரு முயற்சி இன்னொரு முயற்சி அதுவும் தோல்வி, கடைசியில் அது வெற்றி காண்றது. இப்போது இத்தனை தோல்விகள் இருந்ததுனோ இதெல்லாம் அனுபவம் இது மனசில் பதிஞ்சிருக்கணும், அதனால் அது அந்த வெற்றியினுடைய அனுபவம் பதியிருதா, அதனால்
இதெல்லாம் தப்பு இந்த தப்பெல்லாம் பண்ணோம்னா நம்மள இந்த நாம இந்த கூட்டிலேருந்து வெளில வர முடியாது இதைதான் பண்ணணும்னு டப்புன்னு இந்த அது தாப்பாலை திறந்துன்னு வெளில வர்றதுன்னு அந்த குரங்கு அந்த மாதிரி நாம என்ன பண்றோம் ஒரு ஒரு இதுலேயும் இது அதான் ட்ரை அண்ட் ட்ரை அன்டில் யூ சக்சீன்னு சொல்கிறா பாருங்க முயற்சி திருவினையாக்கும்ன்றா நாம மனந்தளராத முயற்சியை கைவிடாத நாம பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும் நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைச்சது நிச்சயம் நடவேறும் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஓ புத்திங்கிறது வேற ஸ்மிருதிங்கிறது வேற சித்தம்ங்கிறது வேற இதெல்லாம் ஒரு ஒரு சமயத்துக்கு ஒரு ஒரு இதுவாக இதாயிருக்கும் இதுக்கெல்லாம் அந்த சரீரத்துக்கு உள்ளதான் இருக்கு மனுஷனுடைய ஆனால் அப்படியே ஒன்று ஒன்று ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு அந்த அந்த பழைய காலத்துலாம் வால் கிளாக் வச்சிருப்பா அதில் இந்த பெண்டுலாமும் ஒன்று இப்படியும் லெஃப்ட்டும் ரைட்டும் போயிட்டு போயிட்டு வரும் அந்த மாதிரி இந்த மனசும் அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ முன்னாடி சொன்னோம் பாருங்க ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோ ஒருத்தன் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கோ அல்லது அவன் பெசிமிஸ்டாக இருக்கிறதுக்கோ என்ன காரணம்னா அவனுடைய மனத்தினுடைய ஆசிலேஷன் அது பாசிட்டிவ் சைடில் இருந்ததுன்னா அவனுடைய திங்கிங் எப்போதும் பாசிட்டிவாகவே இருக்கும் அது நெகட்டிவ் சைடில் இருந்ததுன்னா அவனுடைய திங்கிங் எப்போதும் நெகட்டிவாகவே இருக்கும் அதனால் நாம் கூடிய வரைக்கும் பாசிட்டிவ் சைடையே வச்சுண்டு அந்த எல்லார்கிட்டையும் தோஷங்களையும் குற்றங்களையும் பார்க்காது அவருடைய நற்றங்களையும் குணங்களையும் பார்த்து அதை சந்தோஷப்பட்டு அதை மற்றவாழ்கிட்டையும் சொல்லி இப்படியே பண்ணால் நம்மளுடைய அந்த பாகவத அபச்சாரங்கிறது நமக்கு வராது நம்மளுடைய புத்தியும் மேலும் நல்ல வளர்ச்சியும் அதில் அந்த சம்ஸ்காராதிகள் அதாவது இந்த அனுபவ பதிவுன்னு சொல்கிறோம் பாருங்க அது எல்லாத்துக்கும் இருப்பிடம் மனசு அந்த மனசில் இப்போது முன்னாடி சொல்லு வந்தோம் இன்னும் பிராணமயமான சரீரம் அதுக்குள்ளே இது இருக்குன்னு இப்போ அதுக்கு முதல்ல ஸ்தூலமயமானது அதாவது அன்னமயமான சரீரம் அது ஸ்தூல சரீரம்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே இது அதுக்குள்ளே இதுன்னா ஏதோ ஒன்றுக்குள்ளே அந்த கும்பகோணம் குத்தெடுக்க ஒன்றுக்குள்ளே போட்டு வைக்கிறாளே ஒரு டிஃபன் பாஸ் ஒரு பெரிய பாத்திரத்தை சின்ன பாத்திரத்துக்குள்ளே போடுறாளே அந்த மாதிரியோ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை அது இதுக்கு அதுக்கும் சார்புடைமை அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குமே தவிர அது அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது அது அதை காட்டிலும் சூக்ஷ்மம் உள்ளே இருக்குதுன்னு நான் அடியன் சொல்லும்போது என்ன அர்த்தம்னா இது அதை காட்டிலும் அதிசூக்ஷ்மங்கிற அர்த்தம் அதை காட்டிலும் மிக நுண்ணியது அப்படின்றதான அர்த்தத்தை தான் வச்சுக்கணும் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நதிபேதி கதாச்சனேதி தஸ்யைஷயேவசாரீர ஆத்மா யப்பூர்வஸ்ய யதா எங்கேருந்து வாச்சா வாக்கானது நாம் பேசுறதானது நிவர்த்தந்தே அது திரும்பி வரதோ அப்ராப்ய அடையாமல் மனசாசக அந்த மனசுடனேயே ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மணா அந்த எம்பெருமானின் வித்வான் எவனத்தும் தெரிஞ்சுக்கிறானோ அறிஞ்சுக்கிறானோ அப்படி அறிபவன் நபிதேதி அவன் பயப்படுறதே இல்லை கதாச்சன இதி எப்போ பயப்படுறனா எப்போ இப்போ பயப்படல நாளைக்கு பயப்பட போகிறானோ அப்போ நேத்திக்கு பயந்தானே எப்போதும் இல்லையா கதாச்சன இதி ஒருபோதும் அவன் பயப்படுறது இல்லை
அப்பூர்வசிய இப்படி முன்பே கூறப்பட்ட தஸ்ய அதனுடைய சரீர ஆத்மா ஏவ அந்த ஆதாரமானது மட்டுமே ஏஷ இதுவாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை மனசுல எம்பெருமானை அடைய வேணும், பிரம்ம பிதா நோதி பரம்னு தானே ஆரம்பிச்சுது. அப்போ யாரை அடையணும்னு நினைக்கிறோம், அந்த எம்பெருமானை அடைய வேணும்னு நினைக்கிறோம். அப்போ யாரை அடைய இயலாமல் இந்த பணமும் வாக்கும் திரும்பி வருகின்றதோ அவரே இறைவன். பகவான் யாருன்றதுக்கு இது வேதம் சொல்றதான ஒரு லட்சணம். யாரை அடைய முடியாமல் நம்மளுடைய மனமும் வாக்கும் திரும்பி வருகின்றதோ அவர்தான் பெருமாள். இத அவரை இந்த பிரபஞ்சத்தில் நாம வசிக்கிற நாம அதை உணர்ந்துண்டோம்னு வச்சுங்கோ, நாம் இறை ஆனந்தத்தை அடைவோம். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய ஆனந்தத்தை நினைப்பவன் ஒருபோதும் யாரை காட்டிலும் எதை கண்டாலும் சரி இல்லை யாரிடத்திலும் பயப்படுவதில்லை. அந்த முன்னால சொன்ன இரண்டாவதான பிராண உடம்புக்கு ஆதாரமாயிருக்கிறது இந்த மனோ உடம்பு அப்படின்னு அந்த மனோசரீரம் இருக்கு. இப்ப அறிவுக்கு ஆதாரமாயிருக்கிறது மனசு. மனசால இறைவனை அறிய முடியாதுங்கிறது இந்த மந்திரம். இப்போ மனசால அறிய முடியாதுன்னா, இப்ப அறியுதுன்னா மனசால தானே அறியணும் இல்லையா? புத்தி வச்சுருந்தா தெரிஞ்சுக்கணும். அந்த புத்தி மனசனுடைய மந்திரம். அப்போ மனசாலே பகவானை அறிய முடியாதுன்னு சொன்னா அப்ப எதால தான் அறியிறது? ஆழ்வாரும் திருவாய்மொழி இரண்டாவது பாசனத்திலேயே மனநகமல மரமல மிசை எழுதரும் மனநுணர்வு அளவு இளன்ட்டார். இதே இதோ வாசோவத் நிவர்த்தந்தேன, இதனுடைய அப்படியே வெர்பாட்டிம் டிரான்ஸ்லேஷன் அங்க அங்க. அப்போ இந்த அறிவுனாலே நாம ஆண்டவனை பெருமாளை எம்பெருமானை ஒரு காலும் அடைய முடியாது. அப்ப மனசால அடைய முடியலன்னா செயல்களை பத்தி கேட்கணுமா? இந்திரியங்களால பண்றது மனசாலேயே முடியலன்னா இந்திரியங்களால முடியாது. அதனாலதான் அங்கே பொறி உணரவை இல்லைன்னு அடுத்த வார்த்தையிலும் சொல்லிவிட்டாருங்க. இப்படி நம்ம மனசாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கப்புறம் புலன்களாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்போ பகவானை எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? இது வேதம் பகவானை தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறதே திருக்காட்ட பகவானை தெரிஞ்சுக்கலான்னு வேதம் சொல்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அவன் சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன், அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன். அவன் சேதன அச்சேதன பிரபஞ்சத்திலே நாம் பார்க்கிற வஸ்துக்கள் அனைத்தை காட்டிலும் வேறுபட்டவன். இதை தெரிஞ்சுக்கோ. அப்போ இறைவனை அவன் ஜீவாத்மா இல்லை, அவன் அச்சேதனம் இல்லை. அப்போ சேதனம் இல்லை, அச்சேதனம் இல்லை. பகவான் சேதனமும் இல்லை, அச்சேதனமும் இல்லை. இந்த ரெண்டை காட்டிலும் விலட்சணமானவன், இந்த இரண்டை காட்டிலும் வேறுபட்டவன். அதை எப்படி இப்போ மனசாலையும் இந்திரியங்களாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறேளே, அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரத்தினாலே மட்டும்தான். சாஸ்திர யோனித்வாத்னு ஒரு சூத்திரம், இன்னும் சூத்திரம் அது முதல் அத்தியாயத்திலேயே முதல் பாகத்திலேயே மூணாவது சூத்திரம். அதனால் இது பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ பகவானை ஒரு காலம் நாம் தெரிஞ்சுக்க முடியாது.
சாஸ்திரத்தினாலே மட்டும்தான், வேதத்தினாலே மட்டும்தான், சப்தங்களினாலே மட்டும்தான் நாம் எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக அதுக்கு ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் பண்ண நம்ம பாஷ்யக்காரரும் அத்தி அற்புதமான அர்த்தங்கள். இப்போது அது நமக்கு இங்கே சப்ஜெக்டாக இல்லாததுனால அங்கே போக வேண்டாம். இந்த அறிவுக்கு ஆதாரமாக இருக்கிறது மனசு. மனசால் எம்பெருமானை அறிய முடியுமோன்னா ஒரு காலம் அடைய முடியாதுங்கிறது இந்த மந்திரம் சொல்கிறது. அப்போது அறிவினால் ஆண்டவனை அடைய முடியாதுன்னா அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு தஸ்மாத்மாயேதஸ்மாத்மனோமயாத்அன்யோந்தர ஹிருதம் தட்சிண பக்ஷ சத்யமுத்தர பக்ஷ யோக ஆத்மா மஹபுச்சம் பிரதிஷ்ட ததத்யேஷ ஸ்லோகோ பவதீன் தஸ்மாத் மனோமயாத் அந்த மனதினாலே ஆனதான சரீரத்தை ஏ தஸ்மாத் பை அதை தவிர நிச்சயமா அந்யஹா வேற ஒன்றும் மற்ற ஒன்றும் அந்தர் ஆத்மா அக உடம்பு விஞ்ஞானமயா அது புத்தியாலே நிரப்பப்பட்டுள்ளது சஹாவை அது நிச்சயம் ஏஷா இந்த புருஷவித அந்த சரீரத்தை போல புருஷவிததாம் தஸ்ய புருஷவிததாம் அவனது உடம்பை போன்றதே அணு அதை போலே அயம் இது புருஷவித உடம்பை போன்றதே இது என்ன திருப்பி திருப்பி அது எதை போன்றதே உடம்பை போன்றதே என்ன முதல்ல ஸ்தூலமான அன்னமயமான சரீரத்தை சொல்லித்தா ரெண்டாவது அதுக்கப்புறம் பிராணமயமான சரீரத்தை சொல்லித்தா அதுக்கப்புறம் மனோமயமான சரீரத்தை சொல்றதா இந்த மூணையும் தான் இங்க சொல்ற அதே இந்த மூணு உடம்ப போலேயே தான் இந்த உடம்பும் அதனுடைய தஸ்ய அதன் சிரஹா தலையானது ஸ்ரத்தாயேவ ஸ்ரத்த மட்டுமே ரிதம் ரிதம் என்பது தக்ஷிண பக்ஷா வலது பக்கம் சத்தியம் சத்தியம் என்பது உத்தர பக்ஷா அதனுடைய இடது பக்கம் யோகா யோகம் என்பது ஆத்மா உடம்பு மகா மகா மகத் என்பதானது புச்சம் கீழ்ப்பகுதி பிரதிஷ்டா இதுதான் ஆதாரம் ததபி அது அதை பற்றி ஏஷா இந்த ஸ்லோகா ஸ்லோகமானது பவதி இருக்கு அப்படின்னு இந்த ஆனந்தவல்லி சொல்றது. மனத்தாலான உடம்பை தவிர மற்றொரு உடம்பும் உண்டு, அது இந்த உடம்பின் உள்ளே உள்ளது, புத்தியாலே ஆனது, மன உடம்பு இதனால் நிறைக்கப்படுகின்றது, இது புற உடம்பை போன்றது, அதை போலவே தோற்றத்தையும் உடையது, ஸ்ரத்த என்பது இதன் தலையாகவும் ரிதம் என்பது இதனுடைய வலது பக்கமாகவும் சத்தியம் என்பது இச்சரீரத்தினுடைய இடது பக்கமாகவும் யோகம் என்பது இதனுடைய நடு சரீரமாகவும் உடம்பாகவும் மகத் என்பது அது அதுக்கும் காலும் கீழே இருக்கிறதான கீழ்ப்பகுதியான ஆதாரமாகவும் இருக்கிறது, இதை பற்றி ஒரு ஸ்லோகமும் உண்டு அப்படின்னு இந்த ஆனந்த வழியிலே மேற்கொண்டு சொல்லிட்டு போகிறது. இப்போ முதல்ல மனோமயமான சரீரம், அந்த மனசில் மற்றத்தை காட்டிலும் எது எது நல்லது எது கெட்டதுன்னு அது இஞ்சி ஆராய்ஞ்சு புத்தி பூர்வமாக உணர்றோமோனோ அந்த புத்தி, அதனால் அந்த புத்தி எடுத்துக்கிட்டுதுங்க. மன உடம்புக்கு உள்ளே
அதக்காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமா நுண்ணியமா அமைஞ்சிருக்கிற பகுதி புத்தி, அந்த புத்தி உடம்புங்கிறது. இதிலும் நிலையா நிற்காமல் அங்குமிங்கும் அலைபாங்கி கொண்டிருப்பது மனசுங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்தோம். எதையும் நிச்சயமா முடிவு செய்யறதுங்கிறது எது? அது புத்தி தான். அதுல யஸ்து விஞ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா சசியேந்திரியாணி வசியாணி சதத்வாய் விவசாரதேன்னு கட்டோபனிஷத்தும் சொல்லிச்சு. ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த புத்தி செயல் நிலைக்கு எவன் ஒருவன் கொண்டு செல்கிறானோ அவன்தான் வாழ்வாங்கு வாழ்வான். இந்த சரீரத்துக்கு தலை காலெல்லாம் சொல்லுங்க, அந்த ஸ்ரத்த ரீதம் சத்தியம் யோகம் மகத்து இதெல்லாம் இந்த புத்தி சரீரத்தினுடைய அங்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்ச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டமுபாசதே விஞ்ஞானம் பிரம்ம சேத்தேதே தஸ்மாச்சேன்ன பிரமாத்யதி சரீரே பாப்மனோஹித்வா சர்வான் காமான் சமஸ்னுத இதி தஸ்யைஷயேவ சாரீர ஆத்மா யப்பூர்வஸ்யன். மேலே சொல்லும்போது விஞ்ஞானம் இந்த புத்தி தான், யஜ்ஞம் அதுதான் வேள்வி, தனுதே அந்த வேள்வியை புத்தி தான் பண்றது, கர்மாணிய பிச்ச அதுதான் செயல்களையும் செய்கிறது, விஞ்ஞானம் அந்த புத்தியே சர்வே எல்லா விதமான தேவாகா தேவர்களும் ஜேஷ்டம் அவர்களுக்கும் ஆதியான பிரம்ம எம்பெருமானாக உபாசதே அந்த தேவர்களும் போற்றுகின்றார்கள். விஞ்ஞானம் இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞானத்தை பிரம்ம தெய்வமாக வேதச்சேத் எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தஸ்மாத் அதிலிருந்து ந பிரமாத்யதி சேத் அவன் அதிலிருந்து விலகாமல் இருப்பானேயானால் சரீரே அவன் இந்த இகலோகத்திலே வாழ்கின்ற போதே பாப்மனஹா பாபங்களிலிருந்து ஹித்வா விடுபட்டு சர்வான் எல்லா விதமான காமான் ஆசைகளும் சமஸ்மிதே இதி அதா எல்லாம் அவனுக்கு நிறைவேறுகிறது. எப்பூர்வசிய முன்பு சொல்லப்பட்டதான தஸ்ய அதனுடைய சரீர ஆத்மாயேவ ஆதாரமான இந்த சரீரமே இது ஏஷ இதுன்னு சொல்லிச்சு. இப்போ அந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம்ங்கிறது என்னன்னா, இந்த மனசு இருக்கு பாருங்கோ, இந்த உள் மனசு அக மனசு இருக்கு, மனநக மல மரநாழ்வார் சொன்னாரோ, அந்த உள் மனசுல அகங்காரம் அமகாரம்ங்கிறதான அழுக்கு இருக்கு. அந்த மலம் போச்சுன்னா அப்ப என்ன வரும்? சித்த சுத்தி ஏற்படும். இந்த மனசுல சித்த சுத்தி ஏற்பட்டாதான் அங்கே விஞ்ஞானம் வந்து உக்காரும். விஞ்ஞானம்ங்கிறது என்ன? விஞ்ஞானம்ங்கிறது ஒரு இதுதான், அதை உடையவன் விஞ்ஞாதா. இப்போ எந்த இடத்துல நம்ம விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு நமக்கு விவகாரம்ங்கிறதோ அந்த இடத்துல அதையுடைய விஞ்ஞாதான்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாதான் அது ஜீவாத்மாங்கிற அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். நேராக சொல்லாது வேதம். அப்போ இந்த புத்தி வேள்வியை பண்றதுன்னா அந்த புத்தி உடையவனான விஞ்ஞானத்தை உடையவனான விஞ்ஞாதா இருக்கானே
அவன் தான் இந்த யஜ்யங்களை பண்ணுறான், யாகங்களை பண்ணுறான், ஒரு கிருத்தியத்தை பண்ணுறான் அப்படின்னு. அது தேவர்களும் அந்த விஜயானத்தாக தான், அந்த பரம்பொருளாக விஜயானத்தை தான் சொல்லிருக்கா இப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ஆசைகளும் ஒருத்தனுக்கு நிறைவேற வேண்டுமானால் எல்லா பாபங்களிலிருந்தும் ஒருவன் விடுபட ஆசைப்படுவானேயானால் அவனுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். அது என்ன பண்ணணும், இது எவனொருவன் தன்னுடைய விஞ்ஞானத்தையே ஒரு யஜ்யமாக செய்கிறானோ, எவனொருவன் தன்னுடைய எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இந்த விஞ்ஞானத்தை கொள்கிறானோ, அவன் இவ்வுலகத்தில் வாழும்போதே எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாகிறான். அவன் எது ஆசைப்பட்டாலும் அது அவனுக்கு நிச்சயம் நிறைவேறும். அதில் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத இருக்க, இப்போ இந்த சம்பந்தம் இல்லாத இருக்கும்போது நமக்கு இயற்கையாகவே நிறைய சந்தேகங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கே. அதனால் இந்த பிரபஞ்சம் அதான் இந்த யஜ்ஞந்தனுதேன்னு அந்த விஜ்ஞாத்தா இருக்கானே அவன் யஜ்ஞத்தை பண்ணான். அதை ஏற்கனவே நாம் சிக்ஷாவலியிலேயே பார்த்தோம். அப்படி நாம் எதை எதையெல்லாம் பெற்றோமோ அது இந்த பிரபஞ்சமாகிற அக்னியிலே திருப்பி கொடுக்கும் வண்ணம் நாம் வாழ்வதே ஒரு வாழ்க்கை, அதுதான் வேள்வி. அப்படி வாழ்கிறேன்னு சொன்னால் மட்டும் அது ஒரு வேள்வி ஆகிட போகிறதில்லை. அப்போது நமது சொல்லும் செயலும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கணும். மனோபாக்காயை நம்ம வாய் என்ன சொல்கிறதோ அதை, மனசு என்ன சொல்கிறதோ அதை வாய் சொல்லணும். வாய் மனசு சொல்லி அதை வாய் எது நினச்சி அதை வாய் சொல்லித்தோ அதையே சரீரத்தினாலே செயல்படுத்தணும். இதை மூணு இதுதான் அழகா அழகா சொன்னார். உள்ளம் உரை செயல் என்ற இம்மூன்னையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கேனர். அது 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 திசையில் போகக்கூடாது, அதை உள்ளி கெடுக்கணும். உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இந்த விஞ்ஞானமயமான சரீரத்தை தான் ஆழ்வார் உள்ளம் உரை செயல் உள்ள இம்முன்னையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி இதுக்கு என்ன பண்ணணும், நாம் நம்ம மனத்தை வசப்படுத்திக்கணும். அதை ஒரு மனத்தை எப்படி வசப்படுத்துறது, இப்போ ஒன்றை வசப்படுத்தணும்னா அதை காட்டிலும் சொந்ததான ஒன்றால் தான் அது முடியும். இப்போது இதை விடணும் அப்படின்னா இதை காட்டிலும் இது அடியன் நல்லதுன்னு நினச்சின்னு பண்ணிகிட்டு இருக்கேன், அடே இது வேண்டாம், இதை காட்டிலும் நல்லதை காமிக்கிறேன், இந்த விட்டுருவியானா விட்டுருவோமோ, அதனால் இப்போது இதை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை அதிக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதானது ஏதாவது இருந்தால் அதை நிச்சயமாக மனசு ஏற்றுக்கும். அப்போது சந்தோஷத்தினுடைய அளவு குறைச்சலாக இருக்கிறத விட்டுட்டு சந்தோஷத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கிறத மனம் ஆசைப்படுமா இல்லையா? அப்படி மனது இப்போ எதை பண்ணிட்டுருக்கு அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அதை எதனால் நிவர்த்தி பண்ண முடியும், அதை காட்டிலும் வசந்தானுங்கிறத காத்திருந்து அடுத்த வாரத்தில் அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.